சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. உனக்காக நான் எதையும் செய்வேன் முத்துநகை. இதையெல்லாம் என்னை நம்ப சொல்கிறீர்களா? இப்படியெல்லாம் நாடகம் ஆடி என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்களா? முத்துநகை, இன்னும் ஏன் என்னை நம்ப மறுக்கிறாய்? நான் என்ன செய்தால் என்னை உண்மையானவன் என்று ஒப்புக்கொள்வாய்? ஏன் இப்படி என்னுடைய அன்பை நாடகம் என்று சொல்லி வார்த்தையால் என்னை கொல்கிறாய்? நான் என்ன செய்ய வேண்டும் சொல். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். உங்கள் அன்பை காட்டுவதாக நினைத்து வார்த்தைகளை கொட்டி வீணாக்கவும் வேண்டாம். என்னை தனிமையில் இருக்க விடுங்கள், அதுவே போதும். தாமரை, என் அன்பு மருமகளே, அத்தை நீங்களா? என்னை தவிர வேறு யாரம்மா உன்னை இவ்வளவு உரிமையோடு மருமகளே என்று அழைக்க முடியும்? நீங்கள் சொல்வது சரிதான். இங்கு உள்ளவர்களுக்கு நீ பெருந்தேவிக்காக இங்கு வந்த பிறகுதான் தாமரை என்றொருத்தி இருக்கிறாள் என்பதே தெரியும். ஆனால் எனக்கு என்று என் கணவரை சந்தித்தேனோ அன்று முதல் உன்னை பற்றி எனக்கு தெரியும் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? அவரும் என் அண்ணனும் நண்பர்கள் எனும் போது என்னை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்படி சொல், எதற்காக இப்படி நீயே வந்து இப்போது மலர்களை பறித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் உனக்காக ஏற்கனவே மலர்களை பறித்து சரமாக தொடுத்து வைத்திருக்கிறேனே. இப்படி திரும்ப. இது உனக்காக என் கரத்தால் நானே தொடுத்த மலர். அத்தை, இன்று என்ன இப்படியெல்லாம் செய்கிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் தாங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதானம்மா. என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இன்று நீ வேளிர் குடியிருப்புக்கு திரும்பச் செல்லப் போகிறாயே, அதுதான் காரணம். போங்கள் அத்தை, நீங்கள் செய்வது சரியில்லை. என்னமா அப்படி சொல்லிவிட்டாய்? என் கரங்களால் மலர்களை தொடுத்து கட்டினால் மிகவும் அழகாக இருக்கும் என்று அரண்மனையே பாராட்டுகிறதே. நான் அதையா சொன்னேன்? வேறென்ன? நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் நான் இங்கிருந்து போவதுதான் என்கிறீர்களே. மற்றவரெல்லாம் என் பிரிவிற்காக வருந்துவதாக சொல்லும் போது நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களே. பிரிவதற்காக மகிழ்வதுதான் பிரியமாக இருப்பதற்கு அடையாளமா? அடடா, நீ அப்படி புரிந்து கொண்டாயா? என் மகிழ்ச்சி அதற்காக இல்லையம்மா. நீ அங்கு சென்றால் என் கணவரை சந்திப்பாய் அல்லவா? அவரிடம் என்னை பற்றி பேசுவாய் அல்லவா? அதை நினைத்துத்தான் சொன்னேன். மன்னித்து விடுங்கள் அத்தை, உங்கள் மனநிலை புரியாமல் பேசிவிட்டேன். ஆமாம், நான் சற்று நேரத்திற்கு முன்னால் தானே மன்னரிடம் பேசி அனுமதி பெற்றேன். அதற்குள் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் ஒவ்வொரு நாளும் என் அண்ணனை காண அவசியம் வருவேன். அவரும் பல அரசு விவகாரங்களை என்னோடு விவாதிப்பார். அப்படி இன்று வந்தபோதுதான் நீ மிகுந்த நெகிழ்ச்சியோடு உன் அண்ணனை காண செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய். அந்த நேரத்தில் குறுக்கிட வேண்டாம் என்றுதான் நான் திரும்பி வந்துவிட்டேன். மன்னர் மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார் அத்தை. அதனால்தான் இன்றே புறப்படுவதாக இருக்கிறேன். எனக்கு விடை கொடுங்கள். மனநிறைவோடு விடை கொடுப்பதோடு இந்த மடலையும் தருகிறேன். இதை நீ என் கணவரிடம் மறவாமல் சேர்த்து விட வேண்டும். இதை உன் அத்தைக்காக அவசியம் செய்வாய் அல்லவா? என்ன அத்தை இப்படி கேட்கிறீர்கள்? என் அண்ணனைப் போலவே அவரும் இந்த தங்கை மீது அன்பு கொண்டவராயிற்றே. அவசியம் கொண்டு போய் தருவேன். ஆமாம், இதில் அப்படி என்ன ரகசியம்? இதில் ரகசியம் என்னமா இருக்கிறது? அவர் சிறையில் இருந்து தப்பித்ததால்
ராஜ துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். தானாக வந்து சரணடைந்து விட்டால் அதற்கான தண்டனையிலிருந்து அவர் தப்பிக்கலாம். அதனால் என் கௌரவத்தை காப்பாற்றவாவது திரும்பி வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறேன். தாங்கள் சொன்னபடி இந்த மடலை அவரிடம் சேர்த்து விடுகிறேன். அத்தை, மிக்க மகிழ்ச்சி அம்மா. நான் சென்று வருகிறேன். உளவாளியாக வந்திருப்பவள் என்று அறிந்தும் உன்னிடம் மயங்கி கிடக்கிறானே, உனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறானே. இதெல்லாம் தெரிந்தும் ஏன் மீண்டும் இங்கு வந்து இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இப்போதே உன் மனதை மாற்றிக்கொண்டு இதிலெல்லாம் தலையிடுவது வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள். இல்லை என்றால் உன் நண்பரின் மனதை மாற்ற முயற்சி செய். இந்த இரண்டு வழியை தவிர உனக்கு வேறு வழி எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏன் இல்லை? மூன்றாவது வழி ஒன்று இருக்கிறது. என்ன அது? உன்னை கொல்வது. உன்னை கொன்றுவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடுமே. மூடனே, இருங்கோவேளிடம் அன்று நீ பட்ட பாட்டை மறந்துவிட்டாயா? இப்படி நடந்து கொள்வது அவருக்கு தெரிந்தால் என்னவாகும் என்று சிந்தித்தாயா? இருங்கோவேள் முக்கிய பணிக்காக வெளியே சென்றிருக்கிறான். அவன் உன்னை காப்பாற்ற வரமாட்டான் என்று உறுதியாக தெரிந்த பிறகுதான் நான் இங்கு வந்தேன். இன்று நீ என்னிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. வேண்டாம், எனக்கு ஏதேனும் நேர்ந்தால் இருங்கோவேள் உன்னை மன்னிக்கவே மாட்டார். அவன் என்ன என்னை மன்னிப்பது? வேளிர் குடியை சார்ந்த யாருமே இனி அவனை மன்னிக்கப் போவதில்லை. இப்பொழுதும் அவர் எங்கிருந்தாவது வந்து என்னை நீ கொல்வதற்கு முன்னால் உன்னை தடுத்து விடுவார். இனியும் தடுக்க முயன்றால் முதலில் அவனை கொன்றுவிட்டு பிறகு அதே இரத்த கரையோடு உன்னையும் கொல்வேன். மடிந்து போ. கண்டது கனவென்றே நம்ப முடியவில்லையே. விழித்த பிறகும் அது வெறும் கனவுதான் என்பதை என்னால் உணர முடியவில்லையே. இல்லை இல்லை, இது என் வீண் பிரமை. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன் நடக்காது? யார் நீ? என்னை போலவே இருக்கிறாய். ஒருவேளை இதுவும் அந்த விஜய பூபதியின் சூழ்ச்சிதானோ? அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்பது போல் உன் நிழலான நான் வந்து நிற்கும் போது கூட அது அந்த விஜய பூபதியின் வேலைதானோ என்று நீ நினைக்கிறாய். புரியவில்லை. புரியும்படி சொல்கிறேன். நான்
உன் மனசாட்சி. விஜய பூபதி ஒரு அடிப்பட்ட பாம்பு, அது என்றாவது ஒரு நாள் உன்னை கடித்தே தீரும். உன் கனவில் தோன்றியது போல இருங்கோவேல் இல்லாத நேரத்தை தேர்ந்தெடுத்து உன்னை தீர்த்து கட்ட வரமாட்டான் என்பது என்ன நிச்சயம்? உண்மைதான் விஜயபூபதியின் வஞ்சம் நீண்ட நாள் வஞ்சம். அவன் சிறைக்கு செல்ல காரணமாக இருந்தவள் நான் தான் என்பதால் அவன் என் மீது வஞ்சம் கொண்டிருக்கிறான். விஜயபூபதி உன் மீது கொண்டிருக்கும் வஞ்சத்திற்கு முக்கிய காரணமே அவன் மனைவி மங்கம்மாதான். அவள்தான் உன் மீது அவன் கொண்டிருக்கும் வஞ்சம் என்ற நெருப்பு அணைந்து விடாமல் இருக்க அதில் நெய்யூற்றிக் கொண்டே இருக்கிறாள். அந்த விஜயபூபதி சிறையில் இருக்கும் நேரத்திலேயே உன்னை அழிப்பதற்காக ஒரு மாம்பழக்காரியை அனுப்பி வைத்தவள் அல்லவா அந்த மங்கம்மாள்? அது உனக்கு நினைவிருக்கிறதா? உண்மைதான். அதனால் ஏற்பட்ட விபரீதங்களை என்றுமே என்னால் மறக்க முடியாது. ஆனால் மாம்பழக்காரியை அனுப்பியது மங்கம்மாவாக இருந்தாலும் அந்த யோசனையை தந்தவன் விஜயபூபதியாகத்தானே இருக்க வேண்டும். விஜயபூபதி என்ற வில்லில் தொடுக்கப்படும் அம்பாகத்தானே அந்த மங்கம்மாள் பாய்கிறாள். ஆம், அதனால்தான் அவனால் உனக்கு எந்த நேரத்திலும் இது போன்ற ஆபத்து நேரும் என்று கூறுகிறேன். இந்த சின்னஞ்சிறு அறையில் நீ அவனிடம் அகப்பட்டுக் கொண்டால் மீண்டும் வர முடியாது. ஓடி ஒளிவதற்கு உனக்கு இங்கு வழி எதுவும் கிடையாது. அப்படியானால் அவன் கையால் மடிய போகும் நேரத்தை எதிர்பார்த்து மரண பயத்தோடு தான் நான் வாழ வேண்டுமா? அவன் கையால் சாவதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லையா? ஏன் இல்லை? அவன் உன் வழியில் குறுக்கிடவே முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்துவதற்கும், விஜய பூபதியை இருங்கோவேளே விரட்டி அடிக்கும்படி செய்வதற்கும் ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? நீ இருங்கோவேளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்னவாயிற்று? ஏன் இப்படி பதட்டப்படுகிறாய்? பிறகு என் நாட்டிற்கு துரோகம் செய்து என்னை ஏமாற்றி என் வாழ்வையே சூனியமாக்கிய அந்த இருங்கோவேளை நான் மணப்பதா? மணந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை, அது முடியாத காரியம்தான். ஆனால் மணக்க போகிறேன் என்று சொன்னால் போதுமே. அதன் பிறகு இருங்கோவேள் உனக்காக எதுவும் செய்வானே? விஜயபூபதியை பற்றி சற்று தவறாக கூறினால் போதுமே, இருவரும் மோதிக்கொள்ளும் நிலை உருவாகும். இருங்கோவேள் உன் மீது வைத்துள்ள காதலை உனக்கு சாதகமாக்கிக் கொள். வில்லாலோ வீரத்தாலோ பகைவர்களை அழிப்பதை விட காதல் மயமிக்க உன் சொல்லால் அவர்களை அழித்துவிடு. ஆனால் இதை இருங்கோவேள் நம்புவானா? ஏன் நம்ப மாட்டான்? தன் கண்ணெதிரிலேயே உன்னை கொலை செய்ய முயன்றதை அவன் பார்த்திருக்கிறானே. உயிரைத்தானே பறிக்கக்கூடாது? உன் மானத்தை பறித்தால் என்ன செய்வாய் என்று பலாத்காரம் செய்ய முயன்றான் என்று சொன்னால் இருங்கோவில் நிச்சயம் நம்பிவிடுவான். காதலா நட்பா என்று கேள்வி வரும்போதெல்லாம் காதல் தானே வென்றிருக்கிறது. காதலுக்காக இரு பெரும் சாம்ராஜ்யங்களே அழிந்திருக்கிறது என்கிற போது இரு நண்பர்களையா பிரிக்க முடியாது? ஆஹா, அருமையான யோசனை! இதுதான் சரியான வழி. இருங்கோவேளோடு இணைய தயார் என்று நான் அறிவித்தால் விஜயபூபதியை பிரிய தயார் என்று அந்த இருங்கோவேளை சொல்லிவிடுவான். அதற்கு பிறகு சோழ நாட்டை அழிக்க நினைக்கும் விஷ கிருமிகளை நான் வேரோடு சாய்த்து விடுவேன். வணக்கம் மன்னவா. வா தாமரை. மன்னர் பெருமானே, நான் புறப்பட தயாராகிவிட்டேன். அதற்கு முன் தங்கள் இருவரிடமும் ஆசி பெறுவதற்காக வந்தேன். வெற்றியோடு திரும்பி வா. நீ இப்படி புரிந்து செல்வது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீ செல்லும் காரியம் மிகவும் உன்னதமானது என்பதால் பெருமிதமாகவும் இருக்கிறது. நிச்சயம் நீ முத்துநகையோடு வருவாய் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆம் தந்தையே, அவசரப்பட்டு சில தவறுகள் செய்வது மனித இயல்பு. அதை திருத்திக் கொள்ளும் பண்பு எல்லோருக்கும் அமைவதில்லை. ஆனால் தாமரை தன்னால் சிறை வைக்கப்பட்ட முத்து நகையை தானே சென்று தன் கரத்தால் விடுவிக்க வேண்டும் என்று புறப்பட்டிருப்பது
போற்ற தகுந்த செயல். அதில் என்ன சந்தேகம்? நான் சென்று முத்துநகையை மீட்டு வருகிறேன் என்று தாமரை சொன்ன போது முதலில் என்னை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லும் வார்த்தையோ என்று எனக்கு தோன்றியது. ஆனால் இப்போது நேரில் பார்த்த பிறகுதான் அது உள்ளத்திலிருந்து வந்த உண்மையான வார்த்தை என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் என்ன புலவர் பெருமானே? என் மகளை மீட்பதற்காக உன்னை பணயம் வைக்கிறோனோ என்று என் மனம் கலக்கமாக இருக்கிறது. என் மகள் தானாக இங்கு வந்துவிடக் கூடாதா? நீ அங்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் தடுத்துவிட முடியாதா என்றெல்லாம் என்ன தோன்றுகிறது? பெரும் புலவரான தாங்கள் இப்படி கலங்கலாமா? நான் எங்கே போகிறேன்? என் அண்ணனின் இருப்பிடத்திற்கு தானே போகிறேன். எங்கிருந்து புறப்பட்டு வந்தேனோ அங்குதானே போகிறேன். என்னை பற்றிய கவலையே உங்களுக்கு வேண்டாம். எப்படியும் முத்து நகையை அங்கிருந்து மீட்டுக் கொண்டு வருவேன். இளவரசர் சொன்னது போல் என் தவறுக்கு நான் பிராயச்சித்தம் தேடுகிறேன். அதற்காகத்தான் இதை செய்கிறேன். நல்லதம்மா, நீ செய்ய வேண்டிய பணிகள் மிகவும் தெளிவாக இருப்பதால் நான் உனக்கு எதுவும் கூற வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒன்று மட்டும் கூறுகிறேன். சொல்லுங்கள். முத்துநகை சற்று மூர்க்க குணம் கொண்டவள். நீ போய் அவளை அழைக்கும் போது நீதானே அவளை சிறையில் அடைத்தவள் என்ற கோபத்தில் உன்னிடம் முரட்டுத்தனமாக மறுத்து பேசுவாள். அதற்காக நீ வருத்தப்பட்டுக் கொள்ளாதே. முத்துநகை அங்கு வைத்தியராக இருந்த காலகட்டத்தில் அவள் குணத்தை நான் நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வேன். மகாராணி. சொல்லம்மா. மலர்கொடியிடம் நான் சென்று வருவதாக தாங்கள் கூறிவிடுங்கள். தாமரை, நீ இங்கிருந்த சில நாட்களிலேயே நான் உன்னை என் மகளாகவே பாவிக்க தொடங்கிவிட்டேன். அதனால் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துவிடு. மலர்கொடி உன்னிடம் சொன்னதெல்லாம் நினைவிருக்கிறதல்லவா? அவளது திருமண நாளுக்குள் இங்கு வந்துவிடு. தாமரையுடன் செல்வதற்கு ஆயத்தமாகிறான் போல் தெரிகிறது. இல்லை இல்லை, செடியன் செல்வது வேண்டாம். எதிரியின் கோட்டையிலிருந்து மீண்டு வந்த செடியனை நாமே மீண்டும் ஆபத்தில் சிக்கும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக் கூடாது. தாமரையை நீயே அழைத்து சென்று பூம்புகாரின் எல்லைப் பகுதியில் விட்டுவிட்டு வா. ஆகட்டும் தந்தையே. தாமரை, நீ சென்று செடியனிடம் விடைபெற்றுக் கொண்டு புறப்படு. ஆகட்டும் மன்னவா. தந்தையே, நானும் தயாராகிறேன். நானும் வருகிறேன் மன்னா. புலவரே, இனி வருந்தாதீர்கள். முத்து நகையை மீட்டுக் கொண்டு வந்துவிட்டேன் என்ற இனிய செய்தியோடு கூடிய விரைவில் தாமரை சோழ நாடு திரும்புவாள். நன்றி மன்னவா.